ஃப்ரெண்ட்ஸ், சேமியா கீர் பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி சேமியா கீர் ஈஸியாக வீட்டில் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி பால் எடுத்துருக்கேன், 6 லிட்டர் பாலில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்கெட் பால் வந்து நம்ம 6 லிட்டர் எடுத்துக்கலாம், பசும் பால் எடுத்தாலும் ரொம்ப நல்லது. ஸோ பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி ஒரு 50 ஜவ்வரிசி எடுத்திருக்கேன், சேமியா பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் சேமியா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நெய் விட்டு நம்ம வந்துட்டு சேமியாவை வந்து நெய்யில் வதக்கி எடுத்துடலாம். ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு விசில் விட்டால் போதும், குக் பண்ணி எடுத்தாச்சு. பால் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி போட்டனுமே நல்லா கிளறி விட்டுருங்க, அப்போ தான் வந்து நல்ல கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். சேமியாவும் நம்ம போட்டுடலாம் பாருங்கள். போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு ஆஃப் குக் ஆனனுமே நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம். சுகர் பார்த்திங்கன்னா நமக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம். இந்த சேமியாவெல்லாம் ஆஃப் குக் ஆகணும், அப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள். நல்லா குக் ஆயிடுச்சு. ஏலக்காய் பவுடர் கொஞ்சமாக போட்டுடலாம். முந்திரி பருப்பு திராட்சை நெய்யில் வதக்கி போட்டு நம்ம வந்து சேமியா கீர் ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். ஈஸியான சேமியா கீர் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்வீட்டாக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி நான் பார்த்திங்கன்னா வெஜிடேரியனோட பாயசம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சேமியா கீரோட சைனிங் ஆஃப்.